ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல சிவகங்கையை சேர்ந்த ஒரு ரவுடி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, சில பேர் ரவுடி எப்படி ஆவாங்கன்னா, ஏரியாவில் அவங்க அண்ணன்மார்களை பார்த்துட்டு, இப்போ அண்ணனுங்களாம் இவ்வளோ கெத்தாகிறானுங்க, நம்ம கூட படிச்சவங்க தானே, நம்மளும் இது மாதிரி ரவுடி ஆகணும், நம்மளும் இது மாதிரி கெத்தாகணும், ஜெயிலுக்குலாம் போயிட்டு வரோம்னு சொல்லி ரவுடி ஆகிற அந்த மாதிரி ரவுடி ஆகிற எண்ணம் வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ரவுடி தான் இவரும். தனக்கோ தன் வீட்டுக்கோ தன் சொந்தக்காரங்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. தன் அதே மாதிரி வறுமையில போய் கத்தி எடுக்கிறதோ கிடையாது, கூலிக்கு கத்தி எடுக்கிறதோ கிடையாது. தேவையில்லாம தன் நண்பர்களுக்காக ரவுடிசம் ஆகணும், தேவையில்லாத கெட்ட சவகாசங்கள், சின்ன வயசுல கெட்ட சவகாசங்கள்னால தேவையில்லாம ரவுடியானது. இன்னைக்கு ஊருக்குள்ள வர முடியாது, வந்தா புட்ட போட்டுன்ற நிலைமை. அந்த அளவுக்கு லைஃப்ல சின்ன வயசுல அனுபவிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம சட்டமடை யூடியூப் சேனல்ல சிவகங்கையை சேர்ந்த ரவுடி சுல்லான் என்கிற சுருட்டை பிரேம் அவரை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமடை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதுக்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த ரவுடி சுல்லான் பிரேம் என்கிற சுருட்டை பிரேம், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் திருப்பாச்சேத்தி அருகே டி வேளாங்குளம் பகுதியை சேர்ந்த கண்ணன் மகேஸ்வரி தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த சுல்லான் என்கிற சுருட்டை பிரேம். கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன், ஒரு அக்கா. அண்ணன் பேர் வந்து குருநாதன். நேர்மையான ஒரு ரொம்ப நேர்மையானவர், காவல்துறையில வேலை செய்யறாரு, எந்த பிரச்சனையும் போக மாட்டாரு, ரொம்ப நேர்மையா அவர் உண்டு அவர் வேலை இருப்பாரு. பிரேம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பாச்சேத்தி அரசு மேல்நிலை பள்ளியில பிளஸ் டூ வரைக்கும் படித்திருக்கிறாரு. சிறு வயதில் முதலே பாத்தீங்கன்னா செம்ம சேட்டை, தேவையில்லாத சேர்க்கையே சரி கிடையாது. எட்டாவது படிக்கும் போது பாத்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த ரவுடி சுல்லா நகிலன் மண்டதினேசு அவர்களது பழக்கம் கிடைக்குது. எல்லாம் ஒரே ஸ்கூலு, அண்ணா அண்ணான்னு சொல்லி எல்லாம் பழக்கம் கிடைக்குது. இதனால என்ன வந்து பாத்தீங்கன்னா, ரவுடி ஊர்காவலன் என்பவருக்காக சுல்லா நகிலன், மண்டதினேசு, பிரேமு, பன்னீர் மற்றும் பல சேர்ந்து ஒருவரை வெட்டுறாங்க. ரொம்ப சின்ன பாயிண்ட்னால கேஸ்ல சேர்க்காம விட்டுறாங்க. அந்த காலத்துல எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதே, பத்தாம் கிளாஸ் படிக்கும் போதே தேவையில்லாம சேர்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ படிக்கும் போது 2021 அவர் ஏரியாவிலே பாத்தீங்கன்னா ஐநார் என்பவரோடு தகராறு வருது. நீ பேரால நான் பேரால தகராறு, பேச்சு தகராறாகி பீர்பாட்டில் எடுத்து மண்டையை வச்சுறாரு. திருப்பாச்சேத்தி போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்றாங்க, ஜுனியில் வைக்கிறாங்க, 14 கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2022 மே மாதம் வேம்பத்தூர் அருகே சருகநத்தல் அப்படின்ற ஒரு பகுதியில சந்தையில ஒரு கடையில இவரது நண்பர் பன்னீர் என்பவர் தீப்பெட்டி கேட்டிருக்காரு கடையில. அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா மணிராஜா என்பவர் தீப்பெட்டிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு செங்கல் தூக்கி அடிக்க போகிறாரு. செங்கல் தூக்கி போட்டுக்கிறாங்க. இதனால இதை பார்த்துட்டு இருந்த பிரேம் என்ன பண்றாரு, கையில் இருந்த கத்தி எடுத்து மணிராஜாவை வெட்டுகிறார். திருப்பாச்சேத்தி போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி பிரேமையும் பன்னீரையும் தேடுறாங்க. 25 நாள் கழிச்சு ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, வீட்டிலேயே வச்சு தூக்குறாங்க இவங்கள. சிவகங்கை சப்ஜெயில் அடைக்கப்படுறாங்க. 20 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே ஆண்டு 2022 திருப்பாச்சேத்தி காலனி பகுதியை சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கும் பிரேமுக்கும் யார் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி தகராறு வருது, தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் வருது. இதனால திருப்பாச்சேத்தி ஸ்கூல் வாசல்ல வச்சு என்ன பண்றாங்க, முருகானந்தத்தை வெட்டுறாங்க. திருப்பாச்சேத்தி போலீசார் கொலை முயற்சி மற்றும் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணி பிரேம் மற்றும் பன்னீரை தேடுறாங்க. 2 நாள் கழித்து திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்துல இவங்களாம் போய் சரணடைகிறாங்க. சிவகங்கை சப்ஜெயில அடைகிறாங்க. 12 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஏரியாவிலேயே காயத்ரி, அவருடைய பெயர் மாற்றப்பட்டுள்ளது, காயத்ரி என்ற பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணும் இவரை காதலிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸா போயிருக்குது, லவ் மேட்டர் வீட்டுல தெரிய வருது. பெண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, நார்மலா தெரியும் ஒரு ரவுடி பையனுக்கு நம்ம என்ன கேட்பாங்களா, வாண்டாமண்டியா கேட்டுக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த பிள்ளைய அப்படியே வந்து காதலி என்ன பண்ணுது இவர்கிட்ட சொல்லிட்டு. 2022 ஆகஸ்ட் மாசம் என்ன பண்றாரு, காதலி வீட்டுக்கு தனியாவே போறாரு. வீட்டை பொண்ணு கத்தியத்தை வீட்டு வீட்டுக்கு எல்லாம் அடிச்சு உடைகிறாரு. அவங்க அம்மாவை வெட்டுறாரு. திருப்பாச்சேத்தி போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி தேர்றாங்க. எங்க இருக்கிறாங்க தேர்றாங்க. 2 நாள் கழித்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இவரே போய் ஆஜர் ஆகிறாரு. ராம்நாத் சிறையில் அடைக்கப்படுறார். 2 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அவங்க அம்மா இருந்தாலும் என்ன வெட்டானு சொல்லி பயங்கர போவோம். அது அவங்க அம்மா விடல, பொண்ணோட அம்மா விடாம ஆத்திரம் தீரல. அக்டோபர் 2022 மாநாமதுரை மகளிர் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொண்ணு அசிட்டாங்க, அது இதுன்னு சொல்லி ஏற்கனவே வெட்டாங்கன்னு சொல்லி கதையெல்லாம் எழுதி முக அழுதி சிந்தி கிந்தி என்ன பண்றாங்க, திருப்பி மறுபடியும் ஒரு போய் புட்டப்ப போடுறாங்க. புட்டப்ப என்ன போடுறாங்கன்னா அழுதறி வழக்கு போறாங்க. தன் பெண்ணை அடித்ததாக ஒரு அழுதறி வழக்கு போடுறாங்க. ஜட்ஜு கிட்ட போறாங்க. ஜட்ஜு என்ன பண்றாரு, ஓன் பேல ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. கிளம்பு பார்த்துலாம் ஒரு பிரச்சனை சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2023 ஜனவரி மாதம் மானாமதுரை சிப்காட் ஸ்டேஷன்ல ஒரு புட்டப்ப போடுறாங்க. கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணாரு. அதுவும் ஒரு மலையாளத்துக்காரங்க வேலை செய்யறவங்களும் பண்ணாருன்னு சொல்லி ஒரு புட்ட வழிப்பறி பண்ணாருன்னு புட்டப்ப போடுறாங்க. வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணி என்ன பண்றாங்க, இவர் கூட இன்னொருத்தர் தந்திருக்கிறாரு, அவர் ஓட்டார், இவர் மட்டும் மாட்டினாரு. வழக்கு பதிவு பண்ணி ராம்நாடு சிறையில் அடைக்கிறாங்க. வீட்டில் இருந்தவங்க அண்ணன் குருநாதன் என்ன சொல்றாரு, இவனுக்கு பெயிலாம் எடுக்க தேவையில்ல, இவன் பெயில் எடுத்தா எப்படியே ஆடி இருப்பான், தேவையில்லாம் ஊருக்குள்ள வந்து லவ் பண்றான், கிவ் பண்றான், ரவுடிசம் பண்றான்னு தேவையெல்லாம் வேலை பார்த்துக்கிறான், இவன் எடுக்கவே தேவையில்லன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஊருக்குள்ள வந்தாலும் அலப்பற ஓவரா பண்றான்னு சொல்லி உள்ளே இருக்கட்டும் சொல்லி அப்படியே விட்டுறாங்க. பெயிலே எடுக்கிறது யாரும் மூவ் பண்ணல, அட்வொகேட் யாரும் மூவ் பண்ணல, அப்படியே விட்டுறாங்க. 9 மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வர்றார். அடுத்து பாத்தீங்கன்னா
2023 நவம்பர் மாதம் அண்ணாநகர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது பிரேம் வண்டியில வந்துக்கிறாரு. தனியா வந்த போலீசாரை செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இவர் கையில கஞ்சா இருந்துருக்கு, 100 கிராம் கஞ்சா இருந்திருக்கு. அண்ணாநகர் போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு பண்ணி ஜட்ஜ் முன்னாடி நிறுத்துறாரு. சின்ன பையனாகறானே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் சரி அண்ணன் போலீஸ்காரன் இந்த மாதிரிலாம் இருக்கு சொல்லி தேவையில்லாம எதுக்கு உடனே சொல்லி ஜட்ஜி என்ன பண்றாரு, ஓன் பேல ரிலீஸ் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா தன் காதலிக்காக திருந்தி வாழலாம், நம்ம ரவுடிசம் வேணாம் தேவையில்லாத கஞ்சா பழக்கலாம் வேணாம் நம்ம ஒழுங்கா வாழலாம்னு சொல்லி என்ன பண்றாரு, காதலிக்காக எல்லாத்தையும் உடனே நினைக்கிறார். கரெக்டா 2023 டிசம்பர் மாதம் தன் காதலி காயத்ரியை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்யறாங்க, எப்படி லோக்கல்ல இருந்தா நம்மளை புடிச்சிருவாங்க தெரியும், ராம்நாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறாங்க ரெண்டு பேரும், ராம்நாட்டுல சந்தோஷமா வாழ்றாரு. காதலியின் அம்மா என்ன பண்றாங்க, இங்க லோக்கல்ல திருப்பாச்சி ஸ்டேஷன்ல போக்சோ கேஸ் கொடுக்குறாங்க, என் மகளுக்கு 17.5 வயதான் ஆகுது, 18 வயசு ஆக முடியல ஆகவே இல்லை, அதனால சைல்டு மேரேஜ் ஆக்ட் போடணும்னு சொல்லி புகாரை கொடுக்குறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இவர் மேல புகாரையும் போட்டுறாங்க, எஃப்ஐஆர் போட்டு காத்துனுக்குறாங்க, திருப்பாஞ்சேரி போலீசார் எப்ப வருவாங்கன்னு சொல்லி போக்சோ கேஸ் போட்டு பதவி பண்ணி தேடினுக்குறாங்க. ஒரு மாசம் நல்லா போச்சு, அவருடைய காதலியும் இவரும் ராம்நாட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் மேல போக்சோ கேஸ் போகுது, சரி எப்படின்னா பேசி அவங்க வீட்டுல அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பாத்தீங்கன்னா பிரேம் இருக்கு, அவங்க அண்ணன் கண்டிப்பால அவங்க அண்ணன் கண்டிச்சு இதை மாதிரி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் போகக்கூடாதுன்னு, அம்மா அப்பா அக்கா யாரும் இவரு வரல, இதனால இவர் என்ன பண்றாரு, சித்தியை என்ன பண்றாரு, பல முறை காதலியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரி முதல்ல என்ன சொல்றாங்க, அவங்க காதலியோட அம்மா மாமியாரு திருமணம் செய்து வைக்கிறேன்றாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஒரு முறைக்கு பல முறை போயிட்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு முறை அவங்க சித்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. 11 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல்ல இறந்துடுறாங்க. இதை கேட்ட பிரேம் இருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய மனவேதனை அடைகிறாரு. ஒரு பக்கம் இவங்க மாமியார் மேல கோபமா இருந்தது, அவன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதுதானே என் சித்திக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி பயங்கர கோபப்படுறாரு. பயங்கர மன கஷ்டத்துல தன் சித்தியின் சாவிற்கு பின் தனது ஊருக்கு வராரு. அவரும் ஒரு மனைவியே வராங்க டூ வீலர்ல. அன்னைக்கு நைட் என்ன பண்றாரு, நேரம் வீச்சருவாயத்துக்குன்னு நேரம் காலி வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒன்னால்தானே எங்க சித்தி செத்தாங்கன்னு சொல்லி வீட்டெல்லாம் அடிச்சு வச்சுட்டு உடைக்கிறாங்க, பயங்கரமா அடிச்சு வச்சுட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வந்துட்டு போனாலே சொல்றாங்களே மாமியார் திருப்பாச்சி போலீஸுக்கு இந்த மாதிரி வந்துட்டாரு வீட்டெல்லாம் அடிச்சு வச்சுட்டாங்கன்னு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, தன் மனைவிக்கு வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு டூ வீலர்ல கிளம்புறாரு பிரேம். கரெக்டா பிரேம் அலையாக தூக்கிட்டாங்க திருப்பாச்சி போலீசார். கைது பண்ணி என்ன பண்றாங்க, அதே செக்ஷன் போலீஸ் போக்சோ வழக்கில் கைது பண்ணி சைல்டு மேரேஜ் ஆக்ட்னு போட்டு ராம்நாடு சிறையில் அடைக்கிறாங்க. போனவர் பெயில் கிடைக்கல, போக்சோல போனால் பெயில் கிடைக்கணும் எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி 2024 உள்ள போறாரு சிறைக்கு, 9 மாதம் கழித்து செப்டம்பர் 2024 வெளியே வருகிறாரு. தற்போது பாத்தீங்கன்னா அப்ஸ்காண்டு வாழ்க்கை, இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஒழுங்கா வளல, மறுபடியும் அப்ஸ்காண்டு வாழ்க்கை. ஆல்ரெடி பழையனூர் ஸ்டேஷன்லயும் திருப்பாச்சி ஸ்டேஷன்லயும் புட்டப்ப புட்டு ரெடியா வச்சுக்கிறாங்க ஒரு வழக்கு. எப்ப ஊருக்குள்ள வருவாரு, பிடிச்சி உள்ள போகணும்னு சொல்லி அந்த வீடு வச்ச கேஸ் வரதுல அது வேற உனக்குது, இவங்க கத்திய காமிச்சு வழிபறின ஒரு கேஸ போட்டுறாங்க, போட்டு ரெடியா வச்சிருக்காங்க எப்ப வருவாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வாழ்க்கை, ரவுடிசம் இல்ல ஈடுபட்டால் ஒரு ரவுடிசம் தான் மெயின். நம்ம ரவுடி மாதிரி ஆகணும், மத்தவங்க மாதிரி ஆகணும்னா நீ பர்சனல் லைஃப் விட்டுறணும். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை இவ்வளவு ரம்பி வந்திருக்கு, ஒரு மாசம் தான் ஆச்சு, அந்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறி. இப்ப அவங்க பிள்ளையோட அம்மாவோட நினைக்க யோசிச்சு பாருங்க, அவங்க மனசு எப்படி இருக்கும், என்னடா இது இந்த மாதிரி ஒரு பையனை பொண்ணு லவ் பண்ணி போயிடுச்சு அந்த லைஃப் என்ன ஆகும், அது ஒரு கேள்விக்குறி. இப்ப அவங்க அண்ணனை யோசிச்சு பாருங்க, என்ன அவங்க வீட்டுல என்ன இல்ல, அவங்க அண்ணன் நல்ல ஒரு போலீஸ்ல வேலை செய்யறாரு, அவருக்கு எவ்வளவு அசிங்கம் யோசிச்சு பாருங்க, ரவுடி சுத்தல அவர் எவ்வளவு கெட்ட பேர் எடுப்பாரு யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுல இவர் போய் ரவுடிசம் பண்ணணும், கட்டிங் வாங்கணும், மாமூல் வாங்கணும் அவசியமே கிடையாது. ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா காலேஜ் முடிச்சுட்டு ஒழுங்கா வேலைக்கு போயிருக்கலாம், இவரால் லைஃப் டேர்ன் பண்ணனால அவர் யோசிச்சு பாருங்க. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால எவ்வளவு பேருக்கு ஹையர் அபிஷியல்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், என்ன அவங்க தம்பி தானே கூட்டு வந்து விடுனா அவர் எப்படி இருக்கும், கூட பிறந்த அண்ணனுக்குன்னு பாருங்க. அவர் செய்ததிலும் நான் தப்பு கிடையாது, சும்மா வீட்டுல போலீஸ் வந்துட்டு இருக்கிறது. இப்ப இவர் பண்ற தப்புக்கு அவங்க அண்ணனும் அம்மா அப்பா பாதிக்கப்படக்கூடாது இல்லையா, வேணா சம்பந்தமே வேணா நீயாச்சும் உன் வேலையாச்சும் பாத்துக்குவான்னு சொல்லி விட்டுறாங்க. இப்படிதான் இருக்கும் ரவுடிசம், குடும்பம் போயிடும், லவ் பண்ண பொண்ணு போயிடும், ஊருக்குள்ள வர முடியாது, அப்ஸ்காண்ட வாழ்க்கை சின்ன வயசுல இப்படியே வாழ்க்கை வேஸ்டா போயிடும். தயவு செய்து ரவுடிசத்துல இறங்காதுன்றதுக்காக மாதிரி காணொலி போறோம். இந்த ஒரு விஷயத்தால இவங்க பண்ற ரவுடிசத்தால எவ்வளவு பேர் பாதிக்க போறாங்கன்னு பாருங்க. பொண்ணு வீட்டு சைடம் பாதிக்கப்படுறாங்க, பொண்ணும் பாதிக்கப்படுது, கூட போறாங்க அண்ணனும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கும் பாதிப்பு தான். எங்க போனாலும் ரவுடியோட அம்மா அப்பாவான்னு கேட்பாங்க. அதனால தயவு செய்து ரவுடி சொல்ல இறங்காதுன்றதை நம்ம காணொலி போடுறோம். இவர் மீது பாத்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட குழந்தை முயற்சி வழக்கு, 3க்கும் மேற்பட்ட அடிதிரி வழக்கு, 2 புட்டப்பு, 1 கஞ்சா வழக்குன்னு சொல்லி 11 வழக்குகள் இருக்கு. அதனால தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம், ரவுடிசம் வேண்டதுக்காக இந்த மாதிரி கதை போடுறோம். இவ்வளவுதான் சுல்லான் பிரேம் பத்திய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பதினொரு பேருக்கு நமக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குமா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.